அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் வ்ளாக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி புறா பறக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நான் படத்தில் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் இதை நான் கேப்சர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த இது தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீன் வ்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்து ஒரே நாளில் நடந்ததில்லை, பிஃபோர் ரமதான், ஆஃப்டர் ரமதான், அந்த மாதிரி வந்து நான் இதில் கிளிம்ஸ் ஆஃப் வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அதில் நான் அப்டேட் போட்டே இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம பர்வின் அபாயாஸ் பற்றியும் நம்ம அபாயாவும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, ஈத் அப்போ நாங்கள் வந்து கடிதிய மால் போயிருந்தோம். எப்போன்னா ஈத் லீவ் எங்களுக்கு வந்து ஒரு 5 days கிட்டே இருந்தது. அதில் ஒரு நாள் நாங்கள் வந்து கடிதிய மால் போயிருந்தோம். அப்போ அந்த டெக்கரேஷன்ஸ் வந்து இருந்தது. அண்ட் லீவில் வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரயோஜனமாக பண்ணலும்ல, ஏன்னா இப்போ டைம் கிடைக்கிறதே அப்படி ரேராக இருக்குது பாப்பா இருக்கிறதுனால. என்ன தான் லீவு அது இதுன்னு கிடைச்சாலுமே ரெண்டு பிள்ளைங்களோட ரொட்டீனை நம்ம பார்க்குறதுக்கே டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் நான் வந்து சாதித்த ஒரு வேலை இப்போ அப்படி தான் இருக்குது என்னோடய ரொட்டீனு. ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அது சாதித்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஓகே மடித்து வைக்கலாம், இது இது செப்பரேட்டாக அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம வைப்போம்ல ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அண்டு பாப்பாவோட பேண்டுக்குனா இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து ஒரு பவுச் மாதிரி போட்டு, இந்த பவுச்சஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட் கிரேடில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்கள்கிட்ட சின்ன பிள்ளையிலேருந்து. ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம், இதெல்லாம் வந்து சூப்பரான பிராண்டு ஜிப்லாக் இது, இதெல்லாம் நான் வந்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஐக்கியாவில் வாங்கியிருந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ், அந்த பிளாக் கலரு, அது வித்து உங்களுக்கு மூடியோடு வரும். நான் அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது நான் ஒரு 10 pieces கிட்ட வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து ரஃப்யூஸாக யூஸ் பண்ணுற சாக்ஸ். ஸோ டக்கு டக்குன்னு எடுத்து ஓடுறதுக்கு, ஏன்னா வந்து பாப்பா அவ்வளோ நேரம் டைம் கொடுக்காது, நான் அது கண்ணிலே நிற்கணும். நான் கொஞ்சம் நவந்துட்டேனாலும் நம்ம அம்மா அப்படியே உஷாராகி உன்னே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கடக்கடக்கடக்கடன்னு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லே தான் எல்லா வேலையும் நடக்கும். அண்ட் மேலே வந்து நான் அப்படி இது பண்ணேன், கீழே வந்து இப்போதைக்கு பண்ணணும். ஸோ அதை நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபைனலாக நான் வந்து காட்டுறேன். அண்ட் எனக்கு எப்படி ஹேண்டியாக, எனக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து நான் வீட்டில் வந்து யூஸ்வலி ஆர்கனைஸ் பண்ணுவேன். எப்பயுமே நமக்காக நம்ம எல்லாமே பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அடுத்தவங்களுக்காக நம்ம எதுவும் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி நாடாது அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பத்தாமல் போயிருக்கோம் இல்லையா. ஆல்மோஸ்ட் குழந்தைங்க வளர்ந்துட்டே இருக்காங்கன்னா அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பத்திரமாக வச்சுக்குவோம். அப்படி தான் சித்திக்கோட ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸும் நான் வந்து பத்திரமாக ஒரு இதில் வந்து நான் தனியாக வச்சுருவேன். இப்போ யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் பாப்பாவோட இதில் நான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட பாத் டவல்ஸு, அப்புறம் நார்மல் ஏதாவது ரிசீவிங் பிளாங்கெட் மாதிரி, அந்த பெட்ஷீட் மாதிரி, அதெல்லாம் வந்து இங்கே. அண்ட் அந்த மேக்ஸ் பையில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பாப்பாக்கு இப்போ வாங்கின பார்ட்டி வியர் ஃப்ராக்ஸ் மாதிரி, அதெல்லாம் நான் அதில் வந்து இப்போதைக்கு வச்சுருக்கிறேன். ஏதாவது நம்ம வெளியில் மால்ஸ் போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே நம்ம மடித்து மடித்து ஒரே இடத்துல வச்சோன்னா அதுவே நமக்கு ரொம்ப களைஞ்ச மாதிரி தெரியும். இது ஆக்சுவலி பார்க்க ஒரு நல்ல ஒரு நீட்டான லுக்காக இருக்குது. அழகாக ஒரு பேஸ்கெட் எடுத்து சூப்பராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்டு ஏன் வந்து நீங்கள் பேஸ்கெட் பேஸ்கெட்டாக இருக்க மாதிரியே வாங்கியிருக்கலாமே செல்ஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாப்பாக்குன்னு எதுவும் நான் இப்போதைக்கு வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷார்ஜா வீட்டு ப்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அல்மரா வந்து சித்திக்கோட அல்மரா இது. இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, சித்தி குட்டியோட டாய்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டாய்ஸ்க்கெல்லாம் அலமாரியா அப்படின்னு கேட்பீங்க. ஒரே பிள்ளையா இருக்கிறப்ப செல்ல பிள்ளை இல்லையா, அப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னொரு புள்ளை வரவும் தான் அந்த அலமாரியோட அருமை வந்து நமக்கு டாய்ஸுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால நான் இது வந்து பாப்பாவுக்கு டைம் பீயிங் நான் இதிலே வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்தப்ப பாப்பாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அதெல்லாம், அண்ட் பேம்பர்ஸு, அதிலே ஒரு செட்டு வந்து ஹிமாலயா, எல்லாமே வந்து இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க டெலிவரி அப்போ. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? நீங்கள் டெலிவரி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸ்டோரி, கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஆசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஊரில் டெலிவரி ஆனதுனால செகண்ட் டெலிவரி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அண்டு எனக்கு இங்கே இருக்க சர்வீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காம்ப்ளிமெண்ட்லாம் வேறு நிறைய கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இதில் நான் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, பாப்பாவோட அந்த நம்ம யூஸ் பண்ணுவோம்ல வீட்டிலலாம் வந்துட்டு கிளாத் டயப்பர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கான்னு புதுசாக
உள்ள ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேலை தான் நான் பிச்சு 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 பார்த்துட்டு இருந்தேன். எதையும் என்னால் கண்டினியூவாலாம் பார்க்க முடியல, நான் பிச்சு பிச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சித்துக்குட்டியோட ஃபுல் இது, இல்லை ஒரு இது ஃபுல்லாக தான் பாப்பாக்கு இப்போதைக்கு பாப்பாக்கு இருக்கிறதுக்கு வந்து ஆக்குபைட் ஆகிருக்கு. கீழே ரெண்டு இது வந்து எம்டி இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதை நான் வந்து சித்திக்கோட ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக ஷார்ஜா வீட்டில் இருக்கும்போது சித்திக்கு டாய்ஸ்க்குனே வாங்கலாம், ஏன்னா டாய்ஸ் வீடு ஃபுல்லாக இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்காக நாங்கள் இது வந்து செஞ்சோம். ஆக்சுவலாக ஒரு ஃபர்னிச்சரில் ஆசாரிட்ட வந்துட்டு நம்ம அளவு கொடுத்து செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணது தான் அது. அண்ட் பாப்பாவோட பேண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டுட்டேன். ஒன்று நல்லாயிருக்கு, ஒன்று நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம நிறைய சேர்த்து வச்சுருப்போம். யூஸ்வலி லேடிஸோட மென்டாலிட்டியே அதுதான். நெக்ஸ்ட்டு இந்த ஜன்னல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு, ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு, இந்த மாதிரியான வேலைகள். அண்டு ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இது வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஸ்க்ரீன், இதுக்குன்னே நம்ம கேட்டு வந்து வாங்கிக்கலாம். அண்டு ஒரு தடவை நம்ம நல்லா குவாலிட்டியாக வாங்கினாலே போதும், சூப்பராக இருக்கும் லைஃப் லாங். நாங்கள் அது வாங்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திக்குட்டிக்கு 3 வயசு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் வாங்கினோம், இப்போ ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆகுது. செம்ம ஒர்த்து ஸ்க்ரீன் அது, உங்களுக்கு வெயில் வந்து உள்ளே வரவே வராது, பாப்பாலாம் உங்களுக்கு ஜன்னல் பக்கம் தூங்குது ரூமில் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேபிஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா கேட்டு வாங்குங்க. சன் ப்ரொடெக்ஷன்னா அந்த ஏசியும் உங்களுக்கு வந்து கூலிங் வந்து இதெல்லாம் வெளியிலலாம் போகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் கிரேடில் வந்து நான் எது வாங்கினாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இது வந்து இப்போ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்குமோ, நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் இருக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ப்ஸு. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு 8 பேக் இருக்கும், டோட்டலாக 640 ஒய்ப்ஸ் இருக்கும், ஒன்லி 35 கிராம்ஸ் தான். ஸோ ஒரு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிராம்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிரேடில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான் பேபி ஹக் ஒய்ப்ஸ் தான் பாப்பாவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ, ஸோ வாட்டர் ஒய்ப்ஸ் தான் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஃபைனலி வந்து பாப்பா தூங்க வச்சுட்டேன். இது பாப்பாக்குன்னே உள்ள ரூமு, பாப்பாவோட பெட்ஷீட்ஸு, பாப்பாவோட திங்ஸு, பாப்பாவோட தொட்டி, டயப்பர்ஸு, இந்த மாதிரியெல்லாம் இந்த ரூமில் வந்து நான் வச்சுருப்பேன். அண்ட் பாப்பா வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையே எனக்கு, பாப்பா முடிச்சுட்டு இருக்கப்போ என்னால் வேலை பார்க்கவே முடியாது, என்னை பார்த்தாலே தூக்க சொல்லி தூக்க சொல்லி தூக்க சொல்லி அழுதுட்டு இருக்கோம். அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்குவோம் பாப்பாலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பெருநா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். நீங்கள் பெருநா ப்ளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈது ப்ளாக் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம், என்ன சாப்பிட்ருப்போம், அஸ் யூஷுவல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டு தால்ச்சா, ஸோ சிக்கன் ரைத்தா, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் தால்ச்சா தான் வச்சுக்கிட்டோம், அதுவே இருந்ததுன்னு. அதுக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பண்ணியிருந்தேன். ஓகே, நம்ம சாம்பார் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் சாம்பார் பண்ணுற அன்றைக்கி மட்டும் எல்லா காய்கறியும் அடிச்சு விட்டு போட்டுருவேன். காய்கறியே சாப்பிடலனாலும் ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லை, சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் அடிச்சு கட்டி ரகலை விட்டு எல்லாத்தையும் போட்டுறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், நூக்கல் இது எல்லாமே சேர்த்திருக்கேன். நூக்கல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம காய்கறிஸ் எல்லாமே நம்ம தனியா சாப்பிட மாட்டோம். இந்த பொரியல் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு எனக்கு இப்ப பாப்பா இருக்கறதுனால சுத்தமா டைம் இல்லை. ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி ஆணம் காய்ச்சும் போது போட்டு அடிச்சு விட்டு சாப்பிட்டுறது. அண்டு இதில் நம்ம சாம்பார் பொடி போட்டுட்டு நம்ம வந்து நான் எப்பயுமே விசில் விடுவேன். ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எப்பயுமே எங்களுக்கு சாம்பாருக்கு விசில் விடுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ஈஸியான சாம்பார், இல்லை நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரியும் கூட நம்ம செப்பரேட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ விசில் போட்டேன் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அண்டு நம்ம வந்து இப்போ அபாயா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டேவே அவ்வளோ ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இன்னும் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கல, இல்லை யோசிச்சுட்டே இருக்கீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அபாயா வந்து வாங்கி பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இல்லை நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க எதனால நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அண்டு அன்னைக்கு தொட்டுக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் அப்படியே இது எடுத்து வச்சுருந்தேன் சிக்கனு பெருநாளைக்கு. ஸோ அதே வந்துட்டு நான் மசாலா தடவி இதை வந்து நம்ம வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான்.
அண்ட் நிறைய பேர் வந்துட்டு மோட்டிவேஷன் மாதிரி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. ஸோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் பாப்பாவை வச்சுட்டு எப்படி நீங்கள் யூடியூப் பண்ணுறதே ஒரு இதாக இருக்குது, ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி பொட்டிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஆன்லைன் பொட்டிக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க. அண்ட் அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு இது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா எல்லாமே முடியும். ஸோ இது மட்டும்தான் நான் சிம்பிளாக சொல்லுவேன், வேற எதையும் பத்தி யோசிக்காம நம்மளால முடியும் நினைச்சா கண்டிப்பா அல்ஹம்துலில்லா எல்லாமே முடியும், அவ்வளவுதான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கக்கா ஃப்ரூட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கும், ஒரு மாதிரி மாம்பழம், தக்காளி, அப்புறம் பேரிச்சம்பழம், நான் சொன்ன எல்லா டேஸ்ட்டையும் மிக்ஸ் அடிச்சுக்கங்களேன், அந்த மாதிரி இருக்கும், வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது பிரெஸ்ட் ஃபீட் பண்றவங்களுக்குலாம் கூட ரொம்ப நல்லது தான், அளவா சாப்பிட்டா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கலிதியம்மாள் போயிருந்தோம் இல்லையா, செம்ம ரகலையாக இருந்தது. எப்பயுமே எனக்கு பெருநா நேரத்தில் மால்ஸ் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா டெக்கரேஷன்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சம்மர், 45 டிகிரி 50 டிகிரி அடிக்குது இங்கே வெயில், சுத்தமாக வெளில போனோன்னா நொந்து நூடுல்ஸாக தான் வருவோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யூஏஇயோட சூடு பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் பாப்பாலாம் வெளில அழைச்சிட்டு அந்த மாதிரின்ட்டுலாம் என்னால் போக முடியல, பாப்பா ரொம்ப நொந்துடும். அதுவும் நம்ம பாப்பா ரொம்ப குட்டி பாப்பாவா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாப்பா வந்து பார்த்துக்கணும். அன்னைக்கு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ராலியில் உட்காந்துருக்குறாங்க. இப்படி கையையும் காலையும் ஆட்டினாங்கன்னா தூக்குன்னு அர்த்தம். என் பாப்பா அப்படி தான் பண்ணோம், கையையும் காலையும் ஆட்டம். நான் அதை பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்கும், செம்ம க்யூட்டாக இருக்கும். அது என்ன தூக்கு தூக்கு அப்படிங்கிறதுக்கான சைன் அது. அண்ட் இந்த ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்குட்டியோடது. இது வந்து நாங்கள் இன்னைக்கு ஏன் இதில் பாப்பாவை அழகாக உட்கார வச்சோம், பெல்ட்லாம் போட்டோன்னா பாப்பாவுக்கு காம்பேக்டாக அழகாக வந்து உட்காந்துக்குச்சு. ஸோ இந்த ட்ராலி ஏன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆக்சுவலி வந்து நாங்கள் சமைச்சு முடிக்கிறோம், கரெக்டாக வந்து சிலிண்டர் தீந்து போச்சு. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்க, சிலிண்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் பெட்ரோல் பங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிலிண்டர் எடுத்து டிக்கியில் போடுறதுக்காக பாப்பாவோட ட்ராலி எடுத்து கீழே வச்சோம், அப்படியே மறந்துட்டு வந்துட்டோம் வீட்டில். ஸோ அதனால் நம்மளுக்கு டைம் பீயிங் இதுதான், ரெண்டு புள்ள இருந்தால் ஒன்னோட ஒன்று யூஸ் ஆயிரும்னு சொல்கிறது. ஆல்ரெடி சித்திக்கோட ட்ராலியால் உள்ள ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறனால அதையே நம்ம பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அல்வஹதா மால் தான் இது, இங்கே வந்திருக்கோம். ஸோ இது எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நான் பெருநாள் அன்னைக்கு நைட்டு ஒரு டின்னர் மிஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம என்னதான் இருந்தாலும் விடக்கூடாது. அது நமக்குன்னு எழுதின டின்னர் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுத்தால நமக்கு அமைச்சு கொடுத்துருவான் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த டின்னரை வந்து இன்னைக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்வஹதா மாலில் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டு. யூஸ்வலி நிறைய பேர் நம்ம எக்ஸ்டென்ஷனுக்கு போவோமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இப்போ மால் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சைடில் இருக்க ஃபுட் கோர்ட்டு பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு உங்களுக்கு ரஷ்ஷும் ரொம்ப எதுவுமே இல்லவே இல்லை, ஏன்னா எக்ஸ்டென்ஷனுங்கிறனால நிறைய பேர் அப்படியே நேராக சிஷுவல் எப்போதும் வர மாலுக்கு எப்போதும் போல் போயிட்டெல்லாம் போயிடுறாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது, அந்த ஃபீலு ரியலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம், அஃப்கோர்ஸ் வேற என்ன, பீஸா சாப்பிடத்தான், ஜஸ்ட்டு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி ஆளுக்கு பிச்சு பிச்சு ஒரு பீஸை தின்ட்டு போவோம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்தில் எதனா சம்திங் ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, ஸோ அப்படிங்கிறதுனால கட்டாயத்தின் பேரில் அந்த மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம பெருநாடாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம், பெருநாள் லீவு ஏதாவது ஒன்று என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஃபேமிலியோடு உட்காந்து நாங்கள் வந்து சீன் போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கைவிங்க நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த யூடியூபரோட லைஃப் அப்படிதாங்க, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இது நடந்தது அப்படின்னா டக்குன்னு கேப்சர் பண்ண தான் மைண்டு போகும். ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஏதோ ஒன்று நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எந்த யூடியூபராக இருந்தாலும் இரு இரு நான் இதில் ஒரு பிக் எடுத்துக்கிறேன், இது இது நான் இதில் ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதுதான் அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாப்பா சித்திக்குட்டிக்கு பயங்கர சூப்பராக இருந்தது, அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நீங்கள் அல்வகதா எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போங்க, உங்கள் குட்டீஸும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பப்பாஜானோட அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆசிஷுவலாக இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி உட்டன் ஃப்ளோர் மாதிரிலாம் போட்டு, அது குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சித்திக்குட்டிக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் அன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ண பீஸா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே, அது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க என்ன வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு, எப்பயுமே நாங்கள் பப்பாஜான் ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி சிக்கன் ரான்ச், இது
தான் வந்து ஆர்டர் பண்ணுவோம். நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும் அண்டு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவல். அண்டு உங்களுக்கு அந்த தக்காளி சாஸு அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு எப்பயுமே பிடிக்காது. எங்களுக்கு எப்பயுமே லைக் சாலட்ஸ் நல்லா பிளெயினாக இருக்கிறது அந்த மாதிரி தான் சாப்பிட்றது. ஓவர் இந்த சாசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ ஃபைனலி நம்ம பீஸா வந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போவே பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கர எம்மையாக இருக்குது. ஸோ இல்லை ஜஸ்ட் ஆளுக்கு ஒரு ஒரு பீசஸ் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். எப்போயாவது சும்மா அக்கேஷ்னலாக சாப்பிட்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஏன் வெளில போய் இந்த மாதிரி வந்து நல்ல நாளில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீட்டை விட்டு கொஞ்சம் நம்ம நவர்றதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சான்ஸுன்னு கூட சொல்லலாம். நம்மளை மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா வீட்டிலே இருந்து குழந்தைங்களே பார்த்துக்கிட்டு ஒரே மாதிரி இருக்கும் ரொட்டீனு. மறுபடியும் நம்ம வந்து சமைக்கிறதெல்லாம் கூட பெரிய வேலை இல்லை. இந்த தனியாக ஹேண்டில் பண்ணுறதுல எது ரொம்ப பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, திங்கிறது என்னமோ ஒரு தட்டில் தான், ஆனால் அதுக்கு ஒரு 10 ஜாமான் சேர்ந்து நிற்கும். அது திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு தட்டு சோறு தேவையா அப்படின்னு தோணும். நான் என் ஹஸ்பண்ட்டை கூட அடிக்கடி சொல்லுவேன், இந்த வீட்டில் இந்த ஒரு தட்டை சோற்றை திங்க எவ்வளோ வேலை அப்படின்னு. ஏன்னா ஹோம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி தான், கிரேட் இல்லையா, வெரி வெரி கிரேட். ஸோ கண்டிப்பாக நமக்குன்னு வந்து ஒரு டைம் வேணும், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி டைம் வேணும். அந்த மாதிரி அவங்க அந்த பீஸா ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் நம்ம குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் விளையாடிக்கலாம். அந்த மாதிரி இதுதான். இப்போ வீட்டிலலாம் நிறைய பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலே தான் சாப்பிட்ருவோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட ஹோம் மேக்கர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, நான் தனியாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க, வெரி வெரி கூலாக இருங்க. உங்களுக்கு எது ஆக்ட் ஆகுமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ஸோ வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறலாம், மறக்காமல் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட அபாயா கலெக்ஷன்ஸும் பாருங்கள், பர்வின் அபாயாஸ். உங்களுக்கு அபாயா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் என்ன டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் திங்ஸ் வாங்கலாம். எப்போனா லாஸ்ட்டு லீவ்லையே லாஸ்ட் நாள் தான் நமக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். நாளையிலேருந்து பாருங்களேன் ரொட்டீன் ஆரம்பிக்க போகுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும், அடுத்தடுத்த வாரம் என்ன சமைக்கலாம், என்ன ஃப்ரூட்ஸ் வேணும், அந்த மாதிரி இதெல்லாம். ஏன்னா நம்மளால் அடிக்கடி பாப்பா வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் அப்படின்னா எங்களால் டெய்லிலாம் வெளில போக முடியாது. ஸோ நம்ம ஜாமெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சித்திக்கும் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அவர் சாப்பிடவே இல்லை. நீங்கள் வெளியிலலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இங்கே வந்து அவைலபிள் இருக்குது, பியூரி. ஸோ இது வந்து 100% உங்களுக்கு வந்து நேச்சுரல் தான். ஸோ இது நான் வந்து சித்திக்கு ட்ரை பண்ணால் அவர் சாப்பிடவே இல்லை. சரி பாப்பாவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், பாப்பாவும் சாப்பிடல. அது என்னதான் நம்ம பிள்ளைங்க வந்து ஃபாரின்லாம் வளர்ந்தாலும் அதுக்கு அந்த ஃபாரின் இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு அந்த இட்லியை கொடுக்கணும், அந்த சோத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம ஊர் பிள்ளைகளும் 100% அக்மா இருக்குங்கிறது. ஸோ ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், பாப்பா சாப்பிடல, அதோட சொல்லிட்டு இது பண்ணியாச்சு, ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா நான் சித்திக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் நான் பாப்பாவுக்கும் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த பிள்ளை இப்படி, இந்த பிள்ளை இப்படி. ஏன்னா நம்ம ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு செகண்டையும் குழந்தைங்களோட அனுபவித்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். ஏன்னா நான் என் அம்மாட்ட அத்தாட்டெல்லாம் நிறைய கேட்பேன், அம்மா இப்படி இருந்தால் நான் என்னம்மா பண்ணேன், அவனே நான் என் தங்கச்சியை கேட்பேன், அம்மா அவன் என்னம்மா பண்ணா. ஏன்னா அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ ஃப்யூச்சரில் சித்திக்கா வந்து நான் இதை சாப்பிட்டேனா, அண்ணன் இதை சாப்பிட்டானா அப்படிங்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் நீங்கள் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சித்திக்குட்டி தான் இப்போ வந்து ஃபிஷ்ஷு வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து அப்படி தூக்கி பண்ணுறதெல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிட்டாரு. எனக்கே ரொம்ப பயமாக இருக்கும். நானே இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கையில் தூக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது. அப்போ தான் அம்மா வந்து மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா பக்கத்தில் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்கும்போது இப்படி மேலப்பில் மேலப்பில் தொட்டு பார்ப்பேன். ஆனால் நம்ம சித்திக்குட்டி செம்ம இதாக வந்துட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து நான் கலிதியா மால் வந்தேன். இங்கே வந்து இந்த குட்டி பையனை மீட் பண்ணேன். அப்புறம் உங்களை காட்டலாமா? ஓகே, அவங்கள காட்ட வேணாம் சொல்கிறாங்க. ஹாய், இந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நேம் வந்து ஜனார்த்தனி. ஸோ இது அவங்களோட பெரிய பையன், இது வந்து சின்ன பையன். இவங்க எனக்கு நிறைய வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லவ்வபுளாக பேசுவாங்க. ஸோ ரொம்ப நாளாக என்னை பார்க்கணும் நான் வீடியோ பண்ணுறப்பெல்லாம் நினப்பாங்களா, நான் அங்கே தான் இருந்தேன் ஆனால் பார்க்கலன்னு சொல்லி. ஸோ ஃபைனலி நாங்கள் பார்த்துட்டோம். இந்த பாப்பாவும் இந்த தம்பி பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி மீட் பண்ணதில். ஸோ இந்த மாதிரி நான் வெளியில் போகிறப்ப இப்போலாம் பார்த்துருந்தீங்கன்னா மினிமம் நான் கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு பேராவது நான் வெளியில் பார்த்துடுறேன். அவங்க வந்து பேசுகிறப்ப என்கிட்ட அவ்வளோ லவ்வபுளாக வந்து பேசுகிறாங்க. நீங்களாம் நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படி இப்படி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து இந்தளவுக்கு ஒரு எக்ஸைட் ஆகி இந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக நம்மள்கிட்ட வந்து பேசுகிறதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது அவங்கள நாங்கள் மீட் பண்ணி பார்த்தது. அண்ட் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு நிறைய மெசேஜ் கமெண்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருந்தாங்க, நான் மறந்தேட்டேன் உங்கள்
கட்டை நான் அது பேசலான்னு நினச்சேன், இது பேசலான்னு நினச்சேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு எதார்த்தமாக அவங்கள பார்த்தது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் இப்போ நம்ம ஃபைனலி பில் கவுண்டரில் வந்து நின்றுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிராண்டு வாட்டர் ஒன்று இருக்குது, அது மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் இந்த தண்ணி அப்படி என்ன தான் இருக்குது இந்த தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டே இருந்தோம். ஏன்னா நார்மலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஃபில்ஸ்லேருந்து உங்களுக்கு தண்ணி வந்து சின்ன பாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 drums கிட்டத்தட்ட 3.5 drums இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிராண்டு. ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதிலே உங்களுக்கு தெரியும் என்னென்னா, மலையடி வாரத்துலேருந்து எடுக்கிற தண்ணி, அந்த இன்க்ரீடியண்ட்லாம் அவங்களோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டயத்துக்கும் சேர்த்து இதில் நாங்கள் வந்து காசு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இது பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு நோட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட டைமே அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை தான் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்ததுங்க இந்த தண்ணி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட்லி அந்த மலையடி வாரத்துலேருந்து தண்ணி குடித்தா எப்படி அப்படி ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கும், அண்ட் சில்னஸ் இருக்கும். நார்மல் வாட்டர் தான், சில்லுனெல்லாம் வைக்கல, ஆனாலும் அந்த நார்மல் வாட்டர் அவ்வளோ சில்லுன் இருக்கு. இந்த மலையடி வாரத்துலலாம் தண்ணி நல்லா தாகத்தோடு குடித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே நான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா அப்படி என்ன தான் இருக்குது இதில் ஒரு டைம் வாங்கி பார்ப்போமே, ஏன்னா அதை நம்ம பார்க்கலன்னு இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்மகிட்ட யாராவது வந்து கேட்பீங்க சிஸ் இதை பற்றி சொல்லுங்கன்னா, நம்ம அதை பற்றி ஏதாவது ரிவ்யூ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எப்பயுமே அந்த தண்ணி வாங்குறதுக்கெல்லாம் நமக்கு கட்டுப்படியாவது. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்ததுக்கான க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் வாங்கியாச்சு. அந்த வீட்டுக்கு தேவையான மீன் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் வந்து கொஞ்சம் வாங்கி நான் வச்சுட்டேன். ஸோ அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து நமக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே மாதிரி என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்வின் அபாயாஸ்க்கும் இன்ஷால்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்லாம் அலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.